தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய மூன்று மாநிலங்களையும் இணைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் ஒன்றான நம் கொடைக்கானல் தோன்றிய கதை. 1820 இந்த பகுதியில் உள்ள மலைகளில் தாம் வசிப்பதற்கு ஏற்ப மலைப்பகுதியை கண்டறியும் பணியில் ஆங்கிலேயர்கள் ஈடுபட்டனர். ஆனைமலை, நீலகிரி மலை, பழனிமலை, ஏலமலை ஆகிய இடங்களில் அவர்கள் ஆராய்ச்சியை மேற்கொண்டனர். கொடைக்கானலில் வாழ்ந்த மக்களை பழையர், பழங்குடி மக்கள் என்று கூறுவர். இது உழவு மக்களின் இருப்பிடமாக கருதப்பட்டது. இங்கு விளையும் உழவுப் பொருட்களின் விற்பனைக்காக பெரியகுளம் சென்று திரும்ப அவர்கள் உருவாக்கப்பட்ட ஒற்றையடி பாதையின் மூலம் ஆங்கிலேயர்கள் கொடைக்கானலை கண்டறிந்தனர். அதற்கு முன்னதாகவே இங்கு வாழ்ந்து வந்த என் சேர சோழ மக்களின் தடங்கள் யாவும் அகலாய்வுகளின் மூலம் கண்டறியப்பட்டன. இன்றும் அவை யாவும் செண்பகனூர் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. அறிவியல் பூர்வமாக நாம் அறியும் முன்பே சங்க இலக்கியங்களான எட்டுத்தொகை, குறுந்தொகை ஆகிய நூல்களில் நம் கொடைக்கானல் மற்றும் பழனி மலை பற்றி குறிப்பிட்டுள்ளனர். கொடைக்கானலின் பெருமைக்குரிய குறிஞ்சி மலர் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும். இதன் பெருமையை அன்றே இறையனார் குறிஞ்சி தலைவன் கூற்று என்னும் பாடலில், கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெளியி நட்பின் மயிலியல் செறியறியற்றறிவை கூந்தலின் நரியவும் உளவோ நீயறியும் பூவே என்று கூறியுள்ளார். இங்கு முதல் இருப்பிடம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1834. குதிரை ஒன்று மட்டுமே இங்கு பயணிக்கும் முறையாகும். போக்குவரத்து சாலை அமைக்கப்பட்ட ஆண்டு 1854. கொடைக்கானலின் பெருமைக்குரிய ஏரி அமைக்கப்பட்ட ஆண்டு 1863. இதுபோன்று கொடைக்கானல் வாழ்வதற்கு ஏற்ப இடமாக உருவமைக்கப்பட்டது. திசை எங்கும் மலைகளால் சூழப்பட்ட முக்கிய சுற்றுலா தலமாக தோன்றியது. 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் 1912 மக்கள் தொகை மட்டுமே கொண்டிருந்த நம் கொடைக்கானல் தற்போது